கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி வேளையிலும் மீண்டும் ஒரு முறை உங்களை கர்த்தருடைய வார்த்தைகளோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து வேத வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்திலே தொடர்ந்து நீங்கள் கூட வரும்படியாக அன்புடன் வேண்டுகிறேன். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமும் 1-2 அத்தியாயங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அருமையான ஒரு பூமியை சிருஷ்டிக்கின்றார். அங்கே மனிதனையும் மனுஷியும் அவர் படைக்கிறார். அவர்களை அங்கே அவர் அனுபவிக்கும்படியாக அழைக்கிறார். சகல அதிகாரங்களையும் கொடுக்கின்றார். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஆயத்தமாக்கி அவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இறுதியாக அவர்களுக்கு ஒரு கட்டளையும், நாம் ஏற்கனவே பார்த்தபடி கட்டளை என்று சொல்வதை விட ஆலோசனை, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற இதே சூழ்நிலை நடுவிலே நீங்கள் அணுகக்கூடாத ஒரு மரம் இருக்கின்றது. எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் விரும்பியபடி புசிக்கலாம். அதே வேளையிலே நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனிமரம் இங்கு இருக்கிறது. அதனுடைய கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. அவிதமாக புசித்தால் நீங்கள் சாகிற ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லி தேவன் அங்கே எச்சரிக்கிறார். ஆக ஒரு அருமையான ஆலோசனை அவர் அங்கே கொடுக்கிறார். இவ்விதமாக காரியங்கள் நிகழ்கிறது. இதைத் தொடர்ந்து 3 நாம் வருகின்ற பொழுது அங்கே நாம் ஒரு புதிய சூழலை பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே சர்ப்பத்தின் வடிவத்திலே பிசாசானவன் அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இதுவரையிலும் இவர்கள் தேவனைத்தான் பார்த்திருக்கிறார்கள். தேவனோடு தான் பேசியிருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள், அவருடைய சத்தத்தை தான் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே ஒரு புதிய ஒரு நபர் வருகிறான். அது யார் என்று பார்க்கும் பொழுது சர்ப்பத்தின் வடிவத்திலே பிசாசானவன் வருகிறான். அங்கே அவனும் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறான். அங்கே ஆதாமனுடைய மனைவியாகிய அந்த ஏவாள் ஒரு சத்தத்தை கேட்கிறாள். என்ன சத்தம் என்றால், தேவன் அவனுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த பிசாசானவனும் சர்ப்பத்தின் வடிவத்திலே வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆக இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த சூழ்நிலின் மத்தியில்தான் இங்கே இவர்கள் வித்தியாசமான ஒரு முடிவை எடுக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. வழக்கமாக இந்த வேத பகுதியை பார்க்கிற, தியானிக்கிற, சிந்திக்கிற அநேகருக்கு பல கேள்விகள் எழும்புவது உண்டு. தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிக்க வேண்டும்? அவர்களுக்காக அருமையாக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு வேறு எந்த தொந்தரவையும் அனுமதிக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. எதற்காக சாத்தானை அங்கே உள்ளே அனுமதிக்க வேண்டும்? அந்த சாத்தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். அந்த ஆலோசனை கேட்டு அவர்கள் வீழ்ச்சியடைகிற ஒரு நிலைமைக்கு வழி ஏற்படுத்த வேண்டும். தேவன் இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாமே என்ற கேள்வி அநேகருடைய உள்ளங்களிலே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஆதியாகம் 3 சரித்திர பிரகாரமான நிகழ்வாக நாம் பார்த்து அதை குறித்து அநேக கேள்விகளை எழுப்பி கொண்டிருப்பதை பார்க்கலாம். அவற்றின் மூலமாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முதலாவது கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தேவன் ஏன் இந்த சாத்தானை அனுமதித்தார்? தேவன் ஏன் அவன் மூலமாக அவர்களிடத்தில் பேசவும் அதன் விளைவாக அவர் வீழ்ச்சியடையவும் தக்கதான ஒரு நிலைமைக்கு அவர் வழிவிட்டார் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அருமையானவர்களே, தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். அவர் தம்முடைய ஞானத்தின்படிதான் அனைத்தையும் ஆயத்தமாக்கினார். அவரிடத்திலே நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் இவ்விதமாக செய்ய வேண்டும் என்ற கேள்வி நியாயமான கேள்வி அல்ல. அவர் தேவ ஞானத்தின்படி எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, பரீட்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதித்தார் என்று நாம் உறுதியாக
எளிதாக சொல்ல முடியும். ஏனென்றால் தேவனை அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்க முடியாது. ஏன் தேவன் அனுமதித்தார் பாருங்கள். தேவனுடைய நியாயப்படி, தேவனுடைய நீதியின்படி, தேவன் மனிதனுக்கு தருகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆலோசனைகளை சார்ந்து நிற்பதின் வாயிலாகவே அவன் அனுபவிக்க வேண்டும். தேவன் மேல் அவன் ஒரு ஒப்பற்ற விசுவாசத்தை வைப்பதின் மூலமாகவே தொடர்ந்து அவருடைய நன்மையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். எனவே அதற்கு எதிராக வருகிற சோதனைகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற அதே சூழ்நிலையிலே அதற்கு எதிராக வருகிற சோதனைகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அவ்விதம் ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா ஞானத்தோடும் அறிவோடும் தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனாலும் மனிதனை தான் சுயமாக சிந்தித்து செயல்படத்தக்கதான ஒரு நிலையில் தான் அவர் படைத்திருந்தார். இப்பொழுது இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய ஆலோசனையை சார்ந்து நின்று அவர் சொன்னதைத்தான் நம்பி செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செயல்படுவதற்கு எதிராக பிசாசானவன் அங்கே வந்து அவர்களிடத்திலே அவன் வஞ்சகமாக செயல்படுகிறான். அவைகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு பதிலாக அவனுடைய வார்த்தைகளினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆக சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அந்த சோதனையிலே ஜெயம் கொள்வதற்கு அவர்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள். ஜெயம் கொள்ளாதபடிக்கு அவர்கள் தோல்வியடைகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் கொடுத்த ஆலோசனைகளுக்கு நாம் முதல் மரியாதை செலுத்த வேண்டும். இந்த விதம் நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியும். இவ்விதமாக நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு இசைந்து செயல்படாதபடிக்கு பிசாசனும் பல சோதனைகளை கொண்டு வருவான். அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகள் தான் உங்களுக்கு நேரிடுகிறது, உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின விதமாக சோதனைகள் நேரிடுவதில்லை. அப்படி சோதனைகள் நேரிட்டாலும் அவைகளை கடந்து போக தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்ங்கிற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இங்கே நாம் சோதனைகளை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சோதனைகளை எப்படி சந்திப்பதென்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக அவைகளை சந்திக்க முடியும். இங்கே பாருங்கள், ஏவாளிடத்திலே வந்து சாத்தான் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், எதை தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யும்படியான ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்ட நேரத்திலே இந்த ஏவாள் வந்து எதை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் என்றால் தேவன் என்ன ஆலோசனையை கொடுத்தார், அந்த ஆலோசனைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். இந்த தேவன் தானே அழகான ஒரு பூமியை சிருஷ்டித்தார், இந்த தேவன் தானே தங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கினார், இந்த தேவன் தானே தங்கள் மேல் கரிசனை கொண்டு இவ்விதமாக அனுபவிப்பதற்கு அனைத்து சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தார், எனவே அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் சரியான ஆலோசனையாக இருக்கும் என்று சொல்லி அதை சார்ந்து நின்றிருக்க வேண்டும். அவர்கள் அவ்விதமாக சார்ந்து நில்லாதபடிக்கு பிசாசினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். இக்காலங்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கை பகுதியிலும் கூட நாம் இவங்க கூட இதே தவறைத்தான் பல வேளைகளை செய்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து நிற்காமல், அவருடைய ஆலோசனைகளை சார்ந்து நிற்காமல், உலகத்தருகின்ற ஆலோசனைகளையும் பிசாசானவன் பல்வேறு விதங்களே நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக இயங்கும்படியாக செய்கிற தூண்டுதல்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். சோதனைகளை ஜெயிக்க வேண்டியது ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்புகிறவர்களுக்கு முக்கியமான கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள், பல விசைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதியற்றவளாக மாற்றுவதற்கு ஏதுவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலக்கி கொண்டு போய்வதற்கு ஏதுவாகவே பிசாசனும் பல்வேறு விதங்களில் செயல்பட்டு கொண்டிருப்பான். அவைகளை நாம் எப்படி ஜெயங்கொள்வதென்றால், எப்படி வெற்றி கொள்வதென்றால் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அவர் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் நல்லது, அவர் தருகிற ஆலோசனைகள் நல்லது, அவர் கொடுக்கிற கட்டளை நல்லது என்கிற ஒரு விசுவாசத்திலே நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய விசுவாசங்கள் அவ்விதமாக செயல்படுகிற சூழ்நிலையை பரீட்சைகள் வரத்தாக செய்யும். பரீட்சைகளை ஜெயிப்பதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவேதான் பரமண்டல ஜெபத்தை செய்கிற பொழுது கூட எங்களை சோதனையின்றி
சோதனையின்றி எங்களை இரட்சித்துக் கொள்ளும், சோதனைக்கு உட்படாமல் தீமையின்றி இரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். 1 பேதுரு 1:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அழிந்து போகிற பொன்னானது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல அழியாத உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும் என்கிற ஒரு தகவலை தருகிறார். எந்த ஒன்றும் சோதித்து பார்க்கப்பட்ட பிறகுதான் அதனுடைய உண்மை நிலை உருவாகிறது, வெளியே தெரிய வருகிறது. இப்பொழுது பாருங்கள், தேவன் அந்த சோதனை அனுமதித்தார். ஏனென்றால் அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து அதை விசுவாசித்து செயல்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. அந்த அவசியத்தை உணர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அந்த சோதனையை அங்கு அனுமதிக்கப்படுகிறது. அந்த சோதனையிலே அவர்கள் தோற்று போய்விடுகிறார்கள். அருமையானவர்களே, சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பதற்கு தேவையான கிருபைகளை தேவன் தருகிறார். யாக்கோபு 1:12 வாசித்து பார்க்கும் பொழுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது தேவன் அவனுக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், பல்வேறு விதமான பரீட்சைகள் வரும். இந்த பரீட்சைகளும் சோதனைகளும் வருகிற பொழுது நாம் தேவ வார்த்தைகளை சார்ந்து நிற்க வேண்டும். நமக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகள் தரப்படுகிற பொழுது தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமான ஆலோசனைகள் கவர்ச்சிகரமாக நமக்கு தரப்படுகிற பொழுது அவைகளை இனங்கண்டு கொண்டு நாம் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படிதான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னிலையிலே அந்த சோதனை வந்த பொழுது அவர்கள் உண்மையிலேயே தேவன் சொன்னதை நம்பி இருக்கிறார்களா, உண்மையிலேயே தேவனை சார்ந்து நிற்கிற விரும்புகிறார்களா என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பரீட்சையாக அது மாறினது. அந்த பரீட்சையிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆசீர்வாதமான காரியங்களை கண்ட பொழுது அவர்கள் தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தேவன் சோதனையான சூழ்நிலை வழியாக அவர்களை நடத்தினார். அந்த சோதனையான சூழ்நிலை வழியாக நடத்தப்பட்ட பொழுதுதான் அவர்களுடைய உள்நிலை தெரிய வந்தது. அவர்கள் எந்த அளவிற்கு தேவனை மட்டுமே சார்ந்து நிற்கிறார்கள், எந்த அளவிற்கு தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. உபாகமம் 8:2 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவனை சொல்கிறார், அவர்கள் தங்களுடைய இருதயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்பதை அறிவதற்காக அவிதமான சோதனைகளான சூழல் வழியாக தேவன் நடத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏன் இந்த சோதனை அனுமதிக்கப்பட வேண்டும், ஏன் இந்த பரீட்சை அனுமதிக்கப்பட வேண்டும், இந்த சோதனைகள் என்னை தவறாக வழிநடத்தி விடுவதற்கு காரணமாக அமைகிறது அல்லவா, ஏன் இப்படி தேவன் செயல்படுகிறார் என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. தேவன் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில பரீட்சைகளை அனுமதித்து அதன் மூலமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையானது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வசனங்களின் மேல், அவருடைய ஆலோசனைகளின் மேலே நாம் உண்மையான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதை நம்முடைய நிலைப்பாட்டின் மூலமாக நாம் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவ்விதமாக நாம் நிரூபிக்க விரும்புகின்ற பொழுது அதை செயல்படுத்துவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஏவாள் தேவன் சொன்னதை மனதில் அறிந்திருக்கிறாளே, அவன் பிசாசாரம் கேட்ட பொழுது அவள் சொன்னாள், தேவன் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார் என்று. ஆக அவர் சொன்னதை அவள் அறிந்திருந்தாள், அந்த அறிவை அவள் உபயோகப்படுத்த தவறிவிட்டாள், அந்த வார்த்தையை சார்ந்து நின்றிருந்தால் இந்த சோதனை வந்திருக்காது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பரீட்சையாக இருக்கிறது. ஆதியாக 3 அத்தியாயத்தில் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளை எழுப்பி கொண்டிராமல் சோதனைகளை ஜெயிப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கிறார். பரீட்சைகளை வெல்லுவதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது நம் தேவ ஆசீர்வாதங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையும் வெற்றி கொள்வதற்கு அவர் நமக்கு எல்லா கிருபையும் அளிக்கிறோம். நம்பி அவரை சார்ந்து கொள்ள நாம் முன்வர வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதுபோன்ற பரீட்சைகள் சோதனைகள் வருகின்ற பொழுது தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவ ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அங்கே ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்கு அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே இந்த வேதாகம பயணம் என்ற இந்த வேத சிந்தனையின் மத்தியிலே கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த உணர்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்று ஏவாள்
உம்முடைய ஆலோசனை அறிந்திருந்தும் உம்முடைய கட்டளையை அறிந்திருந்தும் அதை சார்ந்து நிற்க தவறினதன் விளைவாக, உம்மேல் முழு விசுவாசத்தையும் வைத்து செயல்பட தவறினதன் விளைவாக ஆசீர்வாதங்களை இழந்து போன ஒரு செய்தி நீர் எங்களுக்கு காண்பிக்கிறேன். இதன் மூலமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிராக வருகிற சோதனைகளை பரீட்சைகளை அடையாளம் கண்டுகொண்டு உம்மை சார்ந்து நிற்க எங்களை அழைக்கிறேன். தகப்பனே, பல்வேறு விதமான சோதனைகள் பரீட்சைகள் வழியாக கடந்து செல்ல நேரிடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து நிற்கவும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உம்மை சார்ந்த விசுவ வெற்றி பெறான்ற உதவி செய்யும். சோதனைகளிலே பரீட்சைகளிலே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே ஆண்டவர் தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும்படி செவிக்கிறோம். கர்த்தர்தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நன்மைகளுக்கு பெருகும்படி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.